242 கோடி ரூபாயில் புனரமைக்கப்படும் சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விரைவில் திறந்து வைப்பார் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கான 59வது பட்டமளிப்பு விழா சென்னை கிண்டியில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டமளித்து சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பேரிடர் காலம் உள்ளிட்ட பல்வேறு சவால்களை கடந்து மருத்துவர்களாக சேவையாற்ற உள்ளவர்களுக்கு அமைச்சர் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், 242 கோடி ரூபாயில் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், விரைவில் அதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைப்பார் என்றும் தெரிவித்தார். மருத்துவ சேவைக்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த மருத்துவமனையை மேம்படுத்துவது என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு 196.66 கோடி மதிப்பீட்டில் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையின் உதவியுடன் ஒரு பெரிய கட்டிடம் ஒன்று தற்போது கட்டப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் பழைய கட்டிடம் ஒன்றுக்கு பதிலாக 125 கோடி ரூபாய் செலவில் டவர் பிளாக் 2 என்கின்ற இன்னொரு கட்டிடம் கட்டும் பணியும் துவங்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு சீமாங் கட்டிடம் ஒன்று 21 கோடியில் கட்டும் பணி அதுவும் தொடங்கியிருக்கிறது. பணிகள் நிறைவுற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு திறந்து வைக்கப்படும் போது அந்த கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி சென்னையில் மட்டுமல்ல தமிழகத்திற்கு ஒரு பெரிய அடையாளமாக திகழவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இதனிடையே புகழ்பெற்ற உயர் மருத்துவர்களும் பத்மபூஷன் விருது பெற்ற மருத்துவர்களும் மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்டோரும் சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் பயின்றவர்கள் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் நினைவு கூர்ந்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.